இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இன்பம் பொங்கும் இந்த இனிய நாள் ஆனந்தம் அனைவருக்கும் உரியதாகட்டும். சேவியர் ஜெயகுமார் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரெங்கும் இன்பம் பொங்கும் இந்த இனிய நாள் போல ஆண்டு முழுவதும் அனைத்து நாட்களும் ஆனந்தகரமாக நாளாக மலர வேண்டும். ஊரெங்கும் வீசும் இன்ப ஒளி நம் மக்கள் முகத்தில் ஆனந்த ஜோதியாய் பிரகாசிக்க வேண்டும். கொடுங்கோன்மையை நரகாசுரனாக எண்ணி பழகிவிட்ட நாம் கொரோனா என்ற அசுரனும் இருப்பதை இவ்வாண்டு தீபாவளிக்கு நமக்கு காட்டி வருகிறது. அதனை எதிர்கொள்ள கூடல் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். நம் சுற்றங்களும் சொந்தங்களும் நண்பர்களும் என்றென்றும் நம்முடன் சுகமாக இருக்க பெரியோர் எண்ணிக்கையிலான கூடல்களை தவிர்ப்போம். குடும்பத்தின் மகிழ்ச்சியை பேணுவோம். இவ்வாண்டு கொரோனா என்ற நரகாசுரன் நம்மை ஆட்டி படைக்கிறான். நாம் கூடல் இடைவெளியை பேணுவோம். கை சுத்திகரிப்பானை கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொரோனா என்னும் நரகாசுரனை வதம் செய்து விரட்டுவோம். இதனால் வரை நாட்டில் எல்லா இனங்களுடனும் சமயத்தாருடனும் இணைந்தே இன்பகரமாக தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்து வரும் நாம் இவ்வாண்டு கூடல்களை தவிர்ப்பதை சிறந்த உபாயமாக கொண்டு தொடர்ந்து அனைவரும் இன்பமாய் வாழ்ந்திட இறையருள் பெறுவோம். நேற்று ஹெந்தியான் திரளையில் கோவிட் பாதிப்புகள் அதிகரித்ததற்கு சோதனை மாதிரிகள் செயலாக்கத்தின் நிலுவை காரணமாக என்று பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங்கியான் மிங் கேள்வி எழுப்பினார். சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்களின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 164 புதிய பாதிப்புகள் நேற்று மதியம் 12 மணி வரை பதிவாகியுள்ளன. அந்த திரளையில் இதுவரை மொத்தம் 662 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 314 செயலில் மற்றும் சிகிச்சையில் உள்ள நிலையில் 348 பாதிப்புகள் குணமடைந்துள்ளன. அக்டோபர் 28 முதல் ஹெந்தியான் காஜாங் துணை மாவட்டம் இறுக்கமான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக ஓங் தெரிவித்தார். சோதனை முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதால்தான் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டதா அவர் கேள்வி எழுப்பினார். சிலாங்கூர் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கோ அல்லது சிலாங்கூர் அரசாங்கத்திற்கோ விரிவான தகவல்களை வழங்காததால் என்னால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அவர் நேற்றிரவு தனது கீசகத்தில் பகிர்ந்துள்ளார். மேருவில் வயானத்திற்கு நடுவே பிரார்த்தனை மண்டபத்திற்கு அருகே உள்ள இரண்டு அறைகள் கொண்ட சிறிய வீட்டில் 16 பேர் கொண்ட குடும்பம் ஒன்று ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வருகிறது. இந்த வீடுதான் தங்களது புகலிடமாக இருந்து வருவதாக கூறுகிறார் 24 வயதுடைய மோகனா. இந்த 16 பேரில் 7 சிறார்கள் ஆவர். இந்த வீட்டில் இருக்கும் கடைசி பிள்ளைக்கு 1 வயதாகிறது. இவர்களில் பெரியோர் அந்த மயானம் மற்றும் அங்குள்ள கல்லறைகளுக்கு அருகே அமர்ந்திருக்கும் புற்களை வெட்டி சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்கின்றனர். கல்லறைகளை சுற்றியுள்ள அந்தந்த மலைப்பகுதியில் நுழைவு வாயிலில் பிரார்த்தனை மண்டபம் உள்ளது. அதன் அருகில்தான் மோகனாவும் அவரது குடும்பத்தினரும் அமைதியாக எந்த ஒரு அச்சமும் இன்றி கடந்த 15 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகின்றனர். தங்களது குடும்பத்தில் உள்ள 4 குழந்தைகள் இந்த மயானத்தில் பிறந்தவர்கள்தான். அவர்களுக்கு தெரிந்தது இந்த வீடுதான். நாங்கள் ஏன் இங்கு குடியிருக்கிறோம் என பலர் எங்களிடம் அடிக்கடி கேட்கின்றனர். இங்கிருந்து வெளியேறும்படி பலர் கூறுகின்றனர். இங்கு வசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இல்லை. என்ன செய்வது, நல்ல உணவுக்கே வழியில்லை என்ற நிலையில் வீடு எங்கே வாங்குவது? எங்களது நிலையை பார்த்து அரசாங்கம் உதவினால் நாங்கள் மிகவும் நன்றி உடையவர்களாக இருப்போம் என மோகனா கூறினார். நம்பிக்கை கூட்டணி நிர்வாகத்தின் போது அப்போது பிரதமராக இருந்த டாக்டர் மகாதீர் அன்வார் இப்ராஹிமிடம் பிரதமர் பதவியை ஒப்படைப்பதாக கூறினார். ஆனால் அந்த PKR தலைவருக்கு போதுமான ஆதரவு இல்லை என திரைக்கு பின்னால் சுட்டிக்காட்டினார். இப்போது அன்வார் அப்பதவியை வதிக்க தகுதியற்றவர் என்று மகாதீர் வெளிப்படையாக கூறியுள்ளார். இன்று மலேசிய இன்சைட் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் அன்வாரால் நாட்டை வழிநடத்த முடியாது என 1997 நடைபெற்ற பொருளாதார நெருக்கடியை மகாதீர் எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார். நான் பிரதமராக இருந்தபோது அவரது திறன்களை சோதித்துள்ளேன். நான் 2 மாதங்கள் விடுப்பில் இருந்தேன். அன்வார் அப்போது பிரதமராக நியமிக்கப்பட்டார். நாட்டை நன்றாக ஆளக்கூடிய திறன் அவருக்கு இருக்கிறதா என்பதை மக்கள் மதிப்பீடு செய்வார்களா தெரியாது. ஆனால் 1997-98 நிதி நெருக்கடியில் அவரால் செயல்பட இயலவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரியும் என்று அவர் பேட்டியில் குறிப்பிட்டார்.
அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து அன்வார் துணை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மகாதீருக்கு எதிராக சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்த அவருக்கு பின்னர் சிறை விதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்படாமல் தடுத்து வைத்திருக்கும் 25 பேரையும் விடுதலை செய்க போலீசுக்கு வலியுறுத்து. நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாமல் சுமார் ஒரு மாத காலமாக தடுத்து வைத்திருக்கும் 25 பேரை விடுவிக்குமாறு கிள்ளான் எம்பி சார்லஸ் சந்தியாகோ போலீசாரை வலியுறுத்துகிறார். அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய மாஜிஸ்ட்ரேட் பல முறை உத்தரவிட்டும் காவல்துறையினர் ரிமாண்ட் செயல்முறையை தவறாக பயன்படுத்தி நீதிமன்றத்தை அவமதிப்பதாக மனித உரிமை தன்னார்வ தொண்டு நிறுவனமான சுவாராம் கூறியுள்ளது. ஆயினும் கடந்த செப்டம்பரில் பந்திங்கில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு காரணம் என்று நம்பப்படும் டிசிபி 21 குழுவின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக 2 நீதிபதிகள் ரிமாண்ட் உத்தரவு கோரியதை நிராகரித்த போதிலும் காவல்துறையினர் அவர்களை காவலில் இருந்து விடுவிக்க மறுத்துவிட்டதாக சந்தியாக ஓர் அறிக்கையில் கூறினார். பெட்டலின் ஜெயா மாஜிஸ்ட்ரேட் அவர்களை விடுவிக்க உத்தரவிட்டார். ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு போலீசார் இணங்க மறுக்கின்றனர். செய்யாத பல்வேறு குற்ற செயல்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது இதுவரை குற்றம் சாட்டப்படவில்லை என்று சந்தியா கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிபர் தேர்தலுக்கு பின்னர் முதன் முறையாக வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அவர் கூறும் பொழுது முன்னிலை பணியாளர்கள், வயது முதிர்ந்தோர் மற்றும் அதிக ஆபத்தில் உள்ள அமெரிக்கர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பு மருந்து விநியோகிக்கப்படும் என கூறினார். இதன்படி அடுத்த ஆண்டு ஏப்ரலில் கொரோனா தடுப்பு மருந்து பிஜர் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் கிடைக்கும். நம்முடைய முதலீடானது பிட்சர் தடுப்பு மருந்து கட்டணம் இன்றி இலவசம் ஆகவே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது என்றும் அவர் கூறினார். கடந்த 5ஆம் தேதி இறுதியாக பேசிய டிரம்ப், சட்டப்பூர்வ வாக்குகளை நீங்கள் எண்ணினால் நான் எளிதில் வெற்றி பெறுவேன். சட்டவிரோத வாக்குகளை நீங்கள் எண்ணினால் நம்மிடம் இருந்து அவர்கள் தேர்தல் முடிவுகளை திருட முயற்சித்து விடுவார்கள் என அமெரிக்க அதிபர் பதவிக்கு தகுதி பெற்றுள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் நேற்று அரிசோனா மற்றும் ஜார்ஜியா மாநிலங்களையும் வென்றுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க தேர்தலின் இறுதி தேர்தல் சபை வாக்குகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை ஜனநாயக கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் 306 உயர்ந்துள்ளது. வட கரோலினாவை வென்ற டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கான தேர்தல் சபை வாக்குகள் 232 உயர்ந்துள்ளது. இந்த முடிவுகளை நியூயார்க் டைம்ஸ், சிஎன்என் மற்றும் பிற நெட்வொர்க்குகள் அறிவித்துள்ளன. 2 இறுதி மாநிலங்களும் தேர்தல் தினத்திற்கு 1.5 வாரங்களுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளை வெளியிட்டுள்ளன. ஜார்ஜியாவில் பைடனின் வெற்றி அவரது வாக்கு எண்ணிக்கையில் 16 கூடுதலாக சேர்த்தது. 2016 தேர்தல்களில் டொனால்டு டிரம்ப் 306 தேர்தல் வாக்குகளை பெற்றபோது அப்போதைய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் 232 வாக்குகளை வென்றிருந்தார். 2016 டிரம்ப் வென்ற ஜார்ஜியா, அரிசோனா, மிச்சிகன், பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் ஆகிய 5 மாநிலங்கள் இந்த ஆண்டு பைடனை நோக்கி திரும்பியுள்ளன. சிஎன்என் அறிக்கைப்படி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜோ பைடன் ஜார்ஜியாவில் வெற்றி பெற்ற முதல் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆவார். கடைசியாக 1992 பில் கிளின்டன் வெற்றி பெற்றிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு கட்சி தொடங்கும் நாளை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ரஜினி விரைவில் கட்சி அறிவிப்பை வெளியிட்டு 2021 நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்குள் கொரோனா வைரஸ் பிரச்சினை வந்து ரஜினியின் அரசியல் திட்டத்தை மாற்றிவிட்டது. ரஜினி தன் உடல்நலனை கருத்தில் கொண்டு வீட்டிலேயே இருக்கிறார். ரஜினியின் பிறந்தநாள் மற்றும் முக்கிய பண்டிகை நாளில் அவரை சந்திப்பதற்காக ரசிகர்கள் ரஜினியின் வீட்டிற்கு வருவது வழக்கம். ரஜினியும் வெளியில் வந்து ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அவ்வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரஜினியை வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இன்று காலையிலேயே ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். கேட்டுக்கு வெளியே நின்ற ரசிகர்கள் ரஜினியை வாழ்த்தி கோஷமிட்டனர். உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. ஆனால் பண்டிகை நாளான இன்று சந்திக்க வந்த ரசிகர்களை ஏமாற்றம் அடைய வைக்க ரஜினி விரும்பவில்லை. அதனால் அவர்களை சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். மாஸ்க் அணிந்தபடி கேட்டிற்கு பின்னால் நின்று ரசிகர்களை பார்த்து கையசைத்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் ரஜினி.
பின்னர் அனைவரையும் நோக்கி கைகளை கூப்பி வணக்கம் தெரிவித்தார். அப்போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்து அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர்.